வணக்கம் திரு திராவிட செல்வன் அவர்களே. சிங்கப்பூர், மலேசியா டிஎம்எஸ் ஃபேன்ஸ் இசை சொந்தங்களுடன் உலகங்களும் உள்ள அனைத்து தமிழ் இசை சொந்தங்களை உள்ளடக்கி டிஎம்எஸ் அவர்கள் புகழ் பரப்பும் மதுரை மண்ணின் மல்லிகை பூ மணம் போற திரு திராவிட செல்வன் அவர்கள் கரங்களை வலுப்படுத்தும் நண்பர்களே, இன்றைய பதிவில் முதலாவதாக இலங்கை வாழ் ஒரு ராஜேந்திரன் அவர்கள் பதிவு மிகவும் அருமையான நண்பர்களே. திராவிட செல்வன் அவர்களை வாழ்த்தி அவரது இசைப்பணிகள் தொடர பதிவிட்டிருந்தார் நண்பர்களே. வாழ்த்துக்கள் இலங்கை வாழ் ராஜேந்திரன் அவர்களே. தொடரும் பிரம்மகுமாரிஸ் ஓம் சாந்தி, குட் மார்னிங். ஏ நெகட்டிவ் மைண்ட் கேனாட் கிரியேட் அ பாசிட்டிவ் லைஃப். யூ ஹாவ் த பவர் டு ரிமைண்ட் பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி இன் அவர் லைஃப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்மறை எண்ணம் நேர்மறையான வாழ்க்கையை உருவாக்க முடியாது. நண்பர்களே, சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் நேர்மறையான வாழ்வை அமைத்துக்கொள்ள நமக்கு சக்தி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நண்பர்களே, வாழ்த்துக்கள். தொடரும் டிஎம்எஸ் லெஜெண்டரியின் பக்தி மாலை, ஒன் சன் ஒன் மூன் அண்ட் ஒன் டிஎம்எஸ், அதான் நமது இசையரசர். முருகா, குமரா, அழகா, உன் மூவிரு முகம் அழகா என்ற இனிய பாடல் நெஞ்சம் நிறைத்து சென்றது நண்பர்களே. முருகா நீ வர வேண்டும், முருகா நீ நான் நினைத்த போது வர வேண்டும், முருகா நீ வர வேண்டும், நினைத்த போது நீ வர வேண்டும், நீல எழில்மயில் மேலமர்வேலா, நினைத்த போது நீ வர வேண்டும், உனையே நினைத்து உருகுகின்றேனே, உனையே நினைத்து உருகுகின்றேனே, உணர்ந்திடும் அடியான் உணமுறைவோனே, உணர்ந்திடும் அடியான் உணமுறைவோனே, நினைத்த போது நீ வர வேண்டும், நீல எழில்மையில் மேலமர் வேலா, நினைத்த போது நீ வர வேண்டும். அருமையான பாடல், பட்டி தொட்டியை எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கும் முருகன் பாடல். தொடரும் முருகன் பாடல். முருகா முருகா என்றே கூட்டம் கூடுதையா என்ற பாடல் மனதில் இனிய பக்தி மனம் வீசி சென்று நமது இல்லங்களிலே அமர்ந்திருக்கிறது நண்பர்களே. தொடரும் முருகா. காலை கதிரோனே, ஆறுமலை வேலனே என்ற பாடல் மனதில் ஆனிடுதலை அள்ளி நெஞ்சில் நிறைத்து நின்றது நண்பர்களே. வாழ்த்துக்கள் திரு திராவிட செல்வன் அவர்களே. மதுரை குரு அவர்களின் டிஎம்எஸ் பி சுசிலாம்மா பாடிய அம்மையானவன், எனக்கு அப்பனானவன், அன்னையானவன், உலகில் உண்மையானவன், தெய்வீக மனம் கமழ்ந்து நமது வீடுகளில் நிறைத்து நிற்கிறது நண்பர்களே. வாழ்த்துக்கள் மதுரை குரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அவர்களே. டிஎம்எஸ் லெஜெண்டரியின் அருமையான புகைப்படத்துடன் திராவிட செல்வன் அவர்கள் அனுப்பிய அந்த புகைப்படம் மிகவும் அருமை. வாழ்த்துக்கள். தொடரும் லயன் கிங் அண்ட் குயின். டிஎம்எஸ் கலைமாமணி எல்ஆர் சிவரம் அம்மாவோ உடன் சேர்ந்து ஒரு புகைப்படத்துடன் நின்று கொண்டிருப்பார்கள். டிஎம்எஸ் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அனைத்து பாடகைகளும்
நண்பர்களே, வாழ்த்துக்கள். இது போன்ற அருமையான அரிய புகைப்படங்களை காண்பது அரியது. ஒரு சிறிய உரையாடல். மதர் லைன் கிங் ஏஎஸ் துரை, நமது அட்மின் திரு திராவிட சொல்லுங்கள். நண்பர்களே, வாழ்த்துக்கள். தொடரும் திரு சுந்தரபாண்டியன் பதிவும் அருமை. இன்றைய பாடல்கள் ஒருபட பாடல்களாக பாகப்பிரிவினை என்ற படத்திலே இருந்து பாடல்களை தொகுத்து வழங்கியிருந்தார் திரு திராவிட சொல்வர்கள். அருமை இனிமை கிராமிய மனம் கமிழும் பாடல்கள் டிஎம்எஸ் பி லீலாம்மா சுசிலாம்மா அவர்கள் குரல்களிலே மிக அருமையான ஒரு பாடல். இந்த படம் தன்னுடைய பாகப்பிரிவினை என்ற படத்திலே வரும் பாடல்கள் அனைத்துமே அருமையானவை. இது இவை அனைத்தும் எனது சின்ன மாமனார் திரு எம் எஸ் சோலமணி அவர்கள், திருமாஞ்சோலை சிவகங்கை அருகிலே உள்ளவர், அவரால் எழுதப்பட்ட இந்த திரைக்கதை வசனம். பாடல்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மிகச்சிறப்பாக பட்டு தொட்டியிலும் எல்லாம் ஓடி வசூலை குவித்த படம். இந்த படத்திலேயே அருமையான ஒரு பாடல், காலத்தால் அழியாத பாடல், குறிப்பாக இசையரசரின் ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் சென்ன மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. இவ்வளவு அருமையான பாடல் பாருங்கள் நண்பர்களே, மிக அருமையான இந்த பாடல். தொடர்வது பேசும் தெய்வத்திற்காக ஒரு இனிய பாடல். பத்து மாதம் சுமக்கவில்லை செல்லையா, நான் பத்தியமும் இருந்ததில்லை சொல்லையா, பத்து மாதம் சுமக்கவில்லை செல்லையா, நான் பத்தியமும் இருந்ததில்லை சொல்லையா, உன்னை தத்து பிள்ளை என்று சொல்ல என்னையா, எனக்கு தைரியமும் போதவில்லை சின்னையா. உடனே நமது டிஎம்எஸ் அவர்கள், கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா, கன்னத்தில கருப்பு போட்டவக்கே சொல்லி சொல்லாத்தா, எப்படி கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா, கண்ணத்தில கருப்பு போட்டவக்கே சொல்லி சொல்லாத்தா, தங்கச்சிலம் எடுத்து போடாத்தா, தங்கச்சிலம் எடுத்து போடாத்தா, நல்ல தமிழாலே பாட்டெடுத்து போடாத்தா, நல்ல தமிழாலே பாட்டெடுத்து போடாத்தா. எவ்வளவு அருமையான பாடல் பாருங்கள். பேசும் தெய்வத்திற்காக நடிகர் திரு சிவாஜி கணேசன் பத்மினி அவர்கள் குழந்தையுடன் பாடிக்கொண்டு பாருங்கள் நண்பர்கள். நல்ல ஒரு தமிழை, நல்ல ஒரு பாடலை வழங்கிய திராவிட சொல்வர்களுக்கு வாழ்த்துக்கள். நமது இசையரசர் டிஎம்எஸ் அவர்களுடன், அனைத்து பாடகர்களுடன் கலைமாமணி எல்லார் இயேசு அவர்கள் இருப்பது அருமை, அரிய புகைப்பட நண்பர்களே. தொடரும் இனிய பாடல் டிஎம்எஸ் எல்லார் இயேசு அம்மா பாடும். சுகம் தேடும் ஒரே வழி துணை என இணைவதுதான் என்ற பாடல் அருமை. ஒருவேளை எனக்காக எழுதியிருந்தாரோ என்னவோ தெரியவில்லை. இந்த பாடலை அவ்வளவு அருமையான ஒரு லவ்லி டூயட் நண்பர்களே. அடுத்து திரு சுந்தரபாண்டியன் அவர்களின் அருமையான ஒரு பதிவு. இதோ அவரது பதிவு.
டிஎம்எஸ் அவர்கள் தங்கள் உயிர் மூச்சாக நினைத்து பாடிய பிரபலமான முருகன் பாடல்கள் இடம்பெற்றமைக்கு திராவிட செல்வன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அனைத்து பதிவுகளும் அருமை என பதிவிட்டிருந்தார். வாழ்த்துக்கள் தொடரட்டும் திரு சுந்தரபாண்டியன் அவர்களே. அருமையான பதிவுகளை தந்த உங்களுக்கு அனைவரின் சார்பில் நன்றி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தொடரும். இறுதியாக இசையரசரின் அன்பை தெரிவிக்கும் விதமாக திரு திராவிட செல்வன் அவர்கள் இதயத்தை அனுப்பியது நெஞ்சை நிகழ்ச்சி செய்தது நண்பர்களே. வாழ்த்துக்கள் திரு திராவிட செல்வன் அவர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். பிழை பொறுக்க உங்களிடமிருந்து விடைபெறுவது லைன் கிங் ஏஎஸ் துரை, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இஎம்இ எக்ஸ் ஆர்மி, லவ்லி ஸ்மூல் அண்ட் லவ்லி ஸ்டார் மேக்கர்ஸ் கவசிங்கர், டிஎம்எஸ் இசை ரசிகன், அருண் டிரைவிங் ஸ்கூல் ஓனர் கம் இன்ஸ்ட்ரக்டர், இவி காலனி மதுரை 14. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் நண்பர்களே. மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். அனைவரையும் நினைவில் வைப்போம் நண்பர்களே. வாழ்வோம் ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது லைன் கிங் ஏஎஸ் துரை மதுரை நண்பர்களே. நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் நண்பர்களே.